பேரூர் வந்து ஏறக்குறைய 2500-3000 மேற்பட்ட பழமை வாய்ந்த, அதை சுற்றி மட்டுமே 2500 ஏக்கர் மேற்பட்ட பரப்பளவு நிலங்கள் வந்து இந்து வரையிலும் யாரிடத்தில் இருக்கிறதுனே தெரியலீங்க. தலைமுறை தலைமுறையாக ஒரு சில குடும்பங்களிடத்தில் மட்டுமே அந்த நிலங்கள் வந்து போயிட்டு, அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்குறை, 3 ஆண்டுக்கு முறை அது வந்து ஏலம் விடணும். அது வந்து வணிக கட்டிடமாக இருந்தாலும் சரி, நிலங்களாக இருந்தாலும் சரி, கோயில் சொத்துக்கள் வந்து அது குத்தகைக்கிடுவதாக இருந்தாலும் சரி, பகிரங்கமான ஏலம் விடணும். அது பல பேருக்கு மாறணும். ஆனால் அவைகளும் தலைமுறை தலைமுறையாக ஒரு சில குடும்பத்திற்கு பல பேர் எந்த விதமான 1 ரூபா குத்தகையும் கூட கொடுக்கறதில்லை. வளமாக 2500 குறைவில்லாத ஏக்கர் நிலங்கள் அது நான் வந்து குறைச்சி சொல்கிறேன். ஆனால் இதை விட பன்மடங்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஏக்கர் நிலங்கள் யார் யார் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கூட தவறு இல்லை. ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக பழைய ஆவணங்கள் எல்லாவற்றையும் ஆவணங்களையும் சோதித்து எடுத்து பார்த்து முதல்ல இந்த சொத்து குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்கும். ஸோ அந்த கோயில் இருக்கிற நிலங்கள் முழுமையாக வந்து வெளியே கொண்டு வர முடியும். நான் சொல்ல முடியாது. ஆனால் பேரூர் கோயில் பற்றி எனக்கு வந்து 2500 ஏக்கருக்கு குறைவில்லாமல் வந்து பேரூர் கோயில் இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த நிலங்கள் வந்து பெரிய அளவுக்கு வருமானம் வர்றதில்லை. அந்த வருமானம் அவங்க கொடுத்தாலும் கூட அந்த வருமானத்தை கணக்கில் காட்டுறதில்ல, ரொம்ப குறைச்சி காட்டி அது வந்து யாராருடைய கைக்கோ போயிடும். கோயில்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக மக்கள் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும், அவங்க மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 6 கால பூஜை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோயில்கள் அன்னைக்கு வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அது வந்து அந்த கோயில்களை வைத்து அது கொள்ளை கூடாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதை அப்படி விட முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்து, அது வந்து நிலமோ அது வந்து கோயிலோ, தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்துக்கள். அந்த சொத்துக்களை மீட்டெடுத்து தீரணும். அந்த மீட்டெடுத்தா தான் நான் வந்து அதை எப்படி பராமரிக்கிறது, அதனுடைய வருமானத்தை வந்து துல்லியமாக கணக்கிட முடியும். அதுதான் தான் இருந்ததுங்க. இப்போ அதெல்லாம் வந்து வேளாண் நிலங்களை மெல்ல மெல்ல அந்த கோயில்களை எடுத்து பட்டா போட்டு, சில பேர் வந்து அனுபவ பாத்தியம் என்ற அடிப்படையில் பல பேர் வந்து பட்டா போட்டு கொண்டதாக தெரிகிறது. கோயில் நிலம் பட்டாலாம் போடக்கூடாது, பல பட்டா போட்டு தான் தெரியுதுங்க. மீனாட்சி அம்மன் கோவில், அதே போல் வந்து ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய கோவில், அதே போல் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில், இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான வருமானம் வரக்கூடியது. இப்போ ஒரு கடையெல்லாம் பூ விற்கலாம், பூ விற்கிறதோ அல்லது வந்து தேங்காய் பழம் விற்கிறதோ, அதுகளெல்லாம் வந்து என்ன வரைமுறை வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து என்ன வாட் இஸ் த, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே இப்போ தண்டுமாரியம்மன் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். தண்டுமாரியம்மன் கோயிலுக்கும் சொத்து இருக்குது. அந்த தண்டுமாரியம் எந்த கோயிலும் அந்த காலத்தில் வந்து வெறுமனே கோயில் மட்டும் கட்டிவிடப்படலை, அந்த கோயிலுக்கு நிலங்களை கொடுத்த பிறகு தான் கோயிலை கட்டிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து அது வந்து முறையாக நடக்கணுங்கிறதுல ஆர்வம் செஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அது ஒரு சுரண்டல் சாதனம் போச்சு. ஸோ கடைகள் ஏலம் விடுற போது அது பகிரங்கமாக இருக்கிறதில்ல. வெறும் 5% 10% மட்டும், 10 ரூபாயிலிருந்து 11 ரூபா 10,000 ரூபா அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒப்பனகார ஸ்டேட்டில் இருக்குது, அது வந்து அவினாசி ரோட்டில் இருக்குது, அந்த கோயில் இருக்குதுன்னா அந்த கோயிலில் அந்த கோயிலுக்கு சொத்து இருக்குதுன்னா அந்த கட்டிடங்கள் இன்றைக்கி தெரியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 500 ரூபா, அதை கூட 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ மிக மிக சொற்ப அளவிலான வாடகை மட்டுமே கொடுத்துட்டு அந்த அது வந்து அந்த சொத்து கொள்ளையடிக்கப்படும். அதாவது நான் சொல்கிறது வேறு, அவர் சொல்கிறது வேறு. நான் சொல்கிறது அவர் வந்து வெறும் ஒரு ஆன்மீகத்திலிருந்து மட்டும் பார்க்குறாரு. நான் வந்து பார்க்கறது இப்போ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோ அல்லது வந்து தமிழ்நாட்டுக்கு கூடிய பெரிய கோயில் எல்லாமே சிவன் கோயில்கள் தான். இந்த கோயில்களை அன்னைக்கு உருவாக்குற போது அரசர்கள் ஒரு வேறொரு நல்ல ஒரு நோக்கத்தில் பண்ணாங்க. அந்த கோயில்கள் இன்றைக்கி கோயில்களாக இல்லை. அந்த கோயில்கள் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், மக்கள் நிம்மதியாக இருக்கணும், மக்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அரசர்கள் வந்து விவசாயம் மூலம் எடுத்து கொடுத்தார். இது வந்து இன்றைக்கி அது வந்து ஒரு கொள்ளைக்கூடாரங்களாக மாற்றப்படுகிறது, அது தடுக்கப்படும். சரிங்களா, அவர் ஒரு சிறிய வட்டத்தை கொண்டு பார்க்குறார் கோயிலை வந்து எடுத்துட்டு மட்டும். ஆனால் இத்தனை சொத்துக்களுக்கு என்னது,
அஞ்சரை லட்சம் ஹெக்டேருடைய நிலம் என்னங்கிறது என்னுடைய கேள்வி. சிலைகள் திருட்டு போகிறதுக்கு என்ன கேள்வி? பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சதுரடி நிலங்களுடைய வருமானம் என்ன? மக்கள் கடவுள் சொத்தாக இருந்தாலும் கூட இருந்தால் கூட அந்த வருமானம் மக்களுக்கு தான் போச்சு. ஏழை எளிய மக்கள் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு வந்து இந்த வருமானத்தை எல்லாம் பண்ணால் பல்லாயிரம் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து இலவசமாக தள்ளி கொடுக்கலாம், மருத்துவமனைகள் கட்டலாம். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல கோயில்களை வந்து முதல்ல எல்லா விதமான பிடியிலிருந்தும் விடித்து கோயில் சொத்துக்களை விடுவிக்கணும். அது சம்மந்தமான முதல்ல வெள்ளை அறிக்கை வாங்கி கையில் வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு இதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது ஒன்று மட்டும் இல்லை, சில திருடுக்கிறதுக்கு என்ன வழி? ஒவ்வொரு விசேஷ காலகட்டத்திலையும் டோக்கன் கொடுக்குறாங்க, அது யார் கணக்கு? எப்படி ஏசி டிசியாக ஜேசியாக இருக்கக்கூடியவங்க பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு எப்படி அதிமதியாகிறாங்க? ஒரே ஆள் ஜேசியாக 10 வருஷம் 20 வருஷம் ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியுது? ஸோ அதனால் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யமாக வந்து கோயில் இந்து கோயில்களை மாற்றப்பட்டிருக்குது. அதை அனுமதிக்க முடியாது. ஊழலுடைய தோற்றுவாயே வந்து கோயிலிருந்து துவக்கிறாங்க. இல்லை, அதாவது இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பக்தர்கள் அதாவது வந்துங்க இப்போ இதில் வந்து பிரித்து பார்க்கணும். கோவில்கள் பாதுகாப்பாக இருக்கணும், கோவில் சொத்துக்கள் சிலைகள் உட்பட பாதுகாப்பாக இருக்கணும், நிலங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். இவங்க கிட்ட போனால் இருக்குங்கிறது தான் பேச வேண்டாம். அதாவது வந்து நாம் இப்படி வந்து அதை முழுமையாக பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆய்வு பண்ணும், அது அப்புறம் வந்து யார்கிட்ட இருந்தா அப்படிங்கிறது முதல்ல முடிவு பண்ணும். இப்பொழுது தேவையானது என்னென்ன தான் நடந்திருக்குது. இப்போ வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முதல்ல சிலைகள் திருட்டு கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஏன் அந்த அது அப்படியே ஆப்பாச்சு? என்ன ஏன் அது ஆப்பாச்சு? போய் 100 கணக்கான சிலையை வந்து எடுத்தாங்க, தஞ்சாவூர் எடுத்தாங்க, வீட்டில் எடுத்தாங்க, அது என்ன ஆச்சு? சொல்ற அவ்வளோ சிலைகளை வந்து ஒரே வீட்டிலிருந்து எடுத்தாங்க, தஞ்சாவூர் பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கக்கூடிய கொண்டு தான் எடுத்தாங்க. பட் இதெல்லாம் என்ன ஆகுது? ஏன் இதெல்லாம் அமுக்கப்படுது? நீதிமன்றங்களும் கண்டிக்கின்றன, எல்லாம் பண்ணுதுங்க. ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து இப்போ தமிழ்நாடு அரசு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். 1 மாச காலம் இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுவேன், இல்லைன்னா மக்களை திரட்டி மீண்டும் வந்து போராட்டங்களுக்கு இருப்போம். இல்லைன்னா அதாவது இப்போ வந்து நம்ம போக வேண்டாம். முதல்ல வந்து நம்ம இதுக்கு முதல்ல விடுதலை கேட்டுங்க.